கருணை பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கருணைக்கடலே நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த பல நாட்களாக நாம் விநாயக பெருமானுடைய 16 பெயர்களையும் அந்த பெயர்களுக்கான காரண காரியங்களையும் மகா பெரியவர் வாயிலாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்கின்ற ஒரு பழமொழி நமக்கெல்லாம் நன்கு பரிச்சயமான ஒன்று. ஒரு மனித வாழ்க்கைக்கு 16 பேறுகள், 16 தேவைகள் என்று சொல்லலாம். 16 தேவைகள், 16 அவசியங்கள், அத்தியாவசியங்கள், 16 பொறுப்புகள். இப்படி அந்த 16க்கு பின்னால நம்ம நிறைய சொல்லலாம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சுகமாக வாழ்ந்து தன் காலம் முடிகின்ற வரை வாழ்ந்து முடிப்பதற்கு 16 பேர்கள் ரொம்ப அவசியம். அது என்னென்ன அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம். அதாவது நல்ல மனைவி, பிள்ளை பேர், ஆரோக்கியமான உடல், அழகான ரூபம், நல்ல கல்வி, செல்வம், வீடு, அள்ளக்குறையாத நெல், அறிவு சாதுரியம். இப்படி ஒரு மனிதன் தன் வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற 16 பேறுகள். இந்த 16 பேறுகளை நாம் பெற வேண்டும் என்பது நம்முடைய பெற்றோர்களுடைய விருப்பம். அதனால தான் அவர்களை நாம் விழுந்து வணங்கும் பொழுது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று ஆசீர்வாதம் செய்வார்கள். அதே சமயம் இந்த 16 பேறுகளை நமக்கு தர வல்லவனாக அந்த விநாயக மூர்த்தி இருக்கிறார். அவருக்கு 16 பேறு, அதாவது நமக்கு வந்து நம்மளுடைய பேறு என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பேறு என்பது பொருள் சார்ந்தது, அருள் சார்ந்தது. இந்த பேருக்கும் அந்த பேருக்கும் வல்லின மெல்லின வித்தியாசம் இருக்குது. இது பேர், பெரும் பேர். அவருக்கு 16 பேர். அந்த பேரை நாம் வரிசையாக பார்த்து கொண்டே வந்தோம். அதில் 14 பெயர்களை நாம் பார்த்து விட்டோம். இன்றைக்கு 15வது பேரான ஹேரம்பர் அப்படிங்கிற அந்த பேர் இருக்கு இல்லையா, அதற்கான காரண காரியத்தை பார்க்க போகிறோம். ஹேரம்பர் என்கின்ற பெயரை தொட்டு பெரியவர் அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, இதற்காக நான் ரொம்ப மெனக்கெட்டு சமஸ்கிருதத்தில் இதற்கு என்ன பொருள் சொல்லியிருக்கிறது என்று நான் துழாவினேன். எனக்கு அத்தனை சுலபத்தில் ஒரு சரியான பொருள் எனக்கு இதற்கு அகப்படவில்லை அப்படின்னு முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, இது இதற்கு எனக்கு சரியான பெயர் காரணம் தெரியல அப்படிங்கிறார். அதற்கு பிறகு பாஸ்கர ராயர் போன்ற மிகச்சிறந்த சமஸ்கிருதத்தில் ஊரிய விற்பன்னர்கள், அவர்கள் இந்த சொல்லை ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அவர்கள் மகா பண்டிதர்கள், அவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இதில் பாஸ்கர ராயருடைய சகசரநாம பாஷ்யம், லலிதா சகசரநாம பாஷ்யம் இருக்கிறது, அது ரொம்ப பிரசித்தி. அப்படிப்பட்டவர் கணேச நாமத்திற்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கிறார், பாஷ்யம் செய்திருக்கிறார். அதில் ஹேரம்ப நாமத்திற்கு என்ன பாஷ்யம் செய்திருக்கிறார் என்று நான் பார்த்தேன் என்று நம்மளை அப்படியே பாஸ்கர ராயர்கிட்ட கூட்டி கொண்டு போகிறார். கூட்டி கொண்டு போய் சொல்கிறார், ஹேரம்பம் என்றால் சைவ தந்திர பிரவர்த்தகர், அதாவது சைவ ஆகமத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு ஒரு பொருள். அடுத்தது அபரிமிதமான சௌரியம், அதாவது சூரத்தன்மை படைத்தவர் அப்படின்னும் ஒரு பொருள் என்று அவரை வைத்து கொண்டு இப்படி ஒரு பொருள் இருப்பதாக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். சமஸ்கிருதத்தின் பெருமை எல்லா வார்த்தைகளுக்கும் பெயர்களுக்கும் அவற்றின் அக்ஷரங்களை நன்றாக தாது பிரித்து அர்த்தம் சொல்ல இயலாது. சமஸ்கிருதத்தில்
அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. இருந்தாலும் சில எக்ஸெப்ஷன்களும் இருக்கிறது, சில விதிவிலக்குகளும் இருக்கிறது. எட்டிமாலஜிக்கல் ஆக டிரைவ் பண்ணக்கூடியது யௌகிகம் அப்படின்னு சொல்கிறவர், அப்படி இல்லாமல் என்ன காரணமோ தெரியாது, அது ஏன் அப்படி சொல்கிறா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த வார்த்தைக்கு இப்படித்தான் அர்த்தம், இந்த பேர் இன்ன பேர் வழியைத்தான் குறிப்பிடுகிறது என்று இருப்பவை ரூடி அப்படின்னு சொல்லிட்டு ஹேரம்ப என்ற வார்த்தை இந்த ரூடியில் வருவதாகவே தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறார். அதாவது இதற்கான பெயர் காரணத்தை சொல்லும்பொழுது அவர் எவ்வளவு வாசித்திருக்கிறார், எவ்வளவு தேடி இருக்கிறார். நம்ம சாதாரணமாக ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம், ஆனால் அதற்கு பின்னால் எவ்வளவு பொருள் பொதிந்த நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இவைகளெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. இதோடு விட்டாரா, அவர் இன்னும் செல்லுகிறார். எங்கே மகாபாரதத்திற்குள்ளே, இப்போ நமக்கெல்லாம் இந்த பெயருக்கான பொருளை சொல்வதற்காக மகாபாரதத்துக்குள்ளே நுழைகிறார். மகாபாரதத்துக்குள்ளே எப்படி நுழைகிறார் தெரியுமா? தர்மன் ராஜசூய யாகம் செய்கிறான். ராஜசூய யாகம் செய்யும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டு ஒரு அரசனும் அதற்கு தடை சொல்லக்கூடாது, எனக்கு இதில் விருப்பம் இல்லை என்று சொல்லக்கூடாது. அதாவது யாராவது ஒருவர் தடுத்து நிறுத்தினாலும் அந்த யஜ்ஞத்தை, அந்த வேள்வியை தர்மன் செய்யக்கூடாது. இது ராஜசூய யாகத்திற்கான முதல் விதி. அதாவது இந்த உலகத்தை வென்றவன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒப்புதலை பெற்ற ஒருவன் தான் இதை செய்யலாம். இதுதான் ராஜசூய யாகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா நாட்டு அரசர்களையும் சந்திப்பதற்காக நான்கு திசைக்கும் நான்கு பிரமுகர்கள், தர்மனுடைய பிரதிநிதியாக ஒரு பக்கம் பீமன், ஒரு பக்கம் நகுலன், ஒரு பக்கம் சகாதேவன், ஒரு பக்கம் அர்ஜுனன், இப்படி நாலாபுரமும் போய் எல்லா அரசர்களையும் சந்தித்து, அண்ணா யாகம் செய்ய இருக்கிறார், உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே, ஆட்சேபனை இருப்பதாக இருந்தால் நீங்கள் எங்களோடு யுத்தம் செய்ய வரலாம், யுத்தத்தில் உங்களை வென்று நாங்கள் அடக்கி அதற்கு பிறகு யஜ்ஞம் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் செல்லுகிறார்கள். அந்த வகையில் சகாதேவன் இந்த தென்பகுதிக்கு வரான். தென்பகுதிக்கு அப்படி அவன் வந்த பொழுது அவன் வந்த ஒரு ஊருக்கு பெயர் ஹேரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹேரம்பம் இந்த தென்பகுதியில் எங்கடா இருக்கு, அப்படி ஒரு பெயரையே கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு பார்த்தா, மைசூருக்கு தான் அந்த பெயர். மைசூரு அப்படிங்கிற பேரை எதிலிருந்து வந்தது தெரியுமா? மகிஷ ஊர் அப்படிங்கிறதுலேருந்து, அதுதான் திரும்பி மகிஷ அப்படிங்கிறதுலேருந்து திரும்பி தான் மைசூர் அப்படின்னு ஆனது. மகிஷம்னா எருமை. எருமைக்கும் மைசூருக்கும் என்ன சம்பந்தம்? சரி, அப்படியே மைசூருக்கும் எருமைக்கும் சம்பந்தம்னா, எருமைக்கும் ஹேரம்பம் என்று சொல்லப்படுகிற பிள்ளையாருக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை மைசூரில் பிள்ளையார் ரொம்ப விசேஷமாக எல்லோராலும் வணங்கப்பட்டவராக இருக்குமோ? இப்படி இந்த ஹேரம்பம் அப்படிங்கிற ஒரு பெயர் மகாபெரியவரை பல விதமான கேள்விகளை எழுப்பச் செய்கிறது, பல விதமான கருத்துக்களை சொல்ல செய்கிறது, நம்மையும் அப்படியே கையோடு அழைத்து கொண்டு போகிறார். முதல்ல அவர் வந்து பாஸ்கராதாயர்கிட்ட கூட்டின்னு போனார், அதற்கப்புறம் மகாபாரதத்துக்குள்ளே கூட்டின்னு போனார், அதுக்கப்புறம் மைசூருக்குள்ளே கூட்டின்னு போனார். இத்தனையும் சொல்லிவிட்டு இறுதியாக அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பிள்ளையார் வந்து இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கெஸ் தான், அதாவது ஒரு யூகம்தான், தப்பாகவும் இருக்கலாம், நான் இப்படியெல்லாம் சொல்லிட்டு வரேன் இல்லையா, இதெல்லாம் தப்பாக கூட இருக்கலாம். முடிவாக என்ன தோன்றுகிறது என்றால், அர்த்தம் கிருத்தம் பார்க்காதே, ஹேரம்ப என்ற சப்தம் காதுக்கு நன்றாக இருக்கோ இல்லையோ, என்னை மாதிரியே அதில் கம்பீரம் மாதுரியம் இரண்டும் இருக்கோ இல்லையோ, என்னை அப்படி கூப்பிட்டால் பொருத்தமாக இருக்கோ இல்லையோ, பின்ன கூப்பிட்டு போயேன் என்று பிள்ளையாரே சொல்லுவது போல் இருக்கிறது. அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, இருந்துட்டு போட்டோம் வச்சுக்கிறேன் என்று சொல்லுவது போல் இருக்கிறது. ஆகையினால நாம் அந்த ஹேரம்ப என்கின்ற பெயரை வைத்து கொள்ளலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நாம் ஹேரம்ப நாட்டு வாசியாக இல்லாவிட்டாலும் பாரத தேசம் முழுக்கவே பிரசித்தமாகிவிட்டவர் அல்லவா நம்முடைய பிள்ளையார். ஆகையினால அவரை ஹேரம்ப கணபதி என்று சொல்லுவது இருக்கிறதே, அதிலே எந்த விதமான ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி, இந்த ஹேரம்பர் அப்படிங்கிற அந்த பெயருக்கான காரணத்தை சொல்லுகின்றவர். அடுத்து, அதாவது இதுதான் பதினாறாவது பெயர், அந்த பெயர் ஸ்கந்த பூர்வஜர். இந்த ஸ்கந்த பூர்வஜர் அப்படிங்கிற பெயருக்கான காரணத்தோடு இந்த பதினாறு பெயர்களுக்கான காரணம் காரியம் எல்லாம் நமக்கு தெரிந்து விடுகிறது. சுருக்கமாக சொல்ல போனால், இந்த நிகழ்ச்சியை கேட்டவர்கள், தொடர்ந்து கேட்டவர்கள், அடுத்து இனி எப்பொழுது பிள்ளையாரை பார்த்தாலும் அதில் இந்த பதினாறு பெயர்களில் ஒரு பெயராவது நிச்சயமாக ஞாபகத்திற்கு வரும், ஒரு கதையாவது ஞாபகத்திற்கு வரும், ஒரு சம்பவமாவது நினைவுக்கு வரும். அதை தொட்டு மனசுக்குள்ளே வந்து ஒரு நெகிழ்ச்சி ஏற்படும், நெகிழ்ச்சி அப்படியே பக்தியாக மாறும். அந்த பக்தி
பிள்ளையாரோட ஒரு பெரிய நெருக்கத்தை உருவாக்கும். கூடுதலாக மகா பெரியவரையும் நினைக்க வைத்து குருபக்தி இறைபக்தி இரண்டுக்கும் ஒரு பெரிய காரணமாக ஆகிவிடுகிறது இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.